அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு கார்லி கிச்சன் ஷோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது யோகர்ட் ஸ்வீட் புட்டிங். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெங்காலி ரெசிபி. இது ரொம்பவே சாப்பிட்றதுக்கு ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியாக 300 கிராம் அளவுக்கு நான் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிக்காமல் இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். இதில் நான் மில்க் மெய்ட் ஆட் பண்ண போகிறேன். இந்த வித சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறதுல மில்க் மெய்டோட சுகர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு காய்ச்சின பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெசிபியில் எந்தவித நட்ஸுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, பிளெயினாக தான் இருக்கும். நான் ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக வந்து நான் பாதாம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரை நம்ம ஊற்றி ஒரு 1 ஹவர் அப்படியே நம்ம வச்சிடலாம். தயிரில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து வடிகட்டியில் போட்டு நம்ம வந்து வச்சிடலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ தண்ணி அதுலேருந்து வெளியே இருக்குன்னு. ஸோ இந்த தண்ணியை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதே பவுலில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த தயிரை நம்ம இதை சேர்த்துடலாம். தயிர் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். சேர்த்துட்டு இது நல்ல கெட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணும்போதே அதை பார்க்கும்போது நல்லா ஒரு க்ரீமை மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காய்ச்சி வச்ச பசும்பாலை நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். சரியாக 1 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிடுங்க. இந்த பவுலில் கால்வாசி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணி விட்ருங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு 300 கிராம் மில்க் மெய்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கொஞ்சோன்னு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேருங்க. உப்பு சேர்க்கறதுனால அந்த எந்த வித ஸ்வீட் செய்கிறதுனாலும் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உப்புலாம் சேர்த்தாச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்வர் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் பவுலை சுற்றியும் நல்லா ஆயில் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து புட்டிங் வந்து நல்லா ஒட்டாமல் இருக்கும். ஸோ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த இதை மிக்சரை நம்ம ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு அதை தண்ணியாக இருக்கணும், அந்த பதம் இந்த அளவுக்கு இருக்கணும், ஊத்துற பதத்தில் இருக்கணும். எனக்கு 300 கிராம் தயிருக்கு கரெக்டாக அந்த 1 கிளாஸ் பால் சரியாக வந்துச்சு. நீங்கள் அந்த அளவுக்கே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தா இந்த பாதாமை வந்து நம்ம சேர்த்துடலாம். பாதாம் மேலே போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். உங்கள் பாதாம் இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு என்ன நட்ஸ் இருக்கோ உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த நட்ஸ் யூஸ் பண்ணுறங்கிறது வேறு ஒரு ஆப்ஷனல் தான். ஏன்னா ஒரிஜினல் ரெசிபி அப்படியே பிளெயினாக தான் இருக்கும், எந்த வித நட்ஸுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். அவங்க வேண்டானா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். பாதாம் யூஸ் பண்ணுறது ஏதாவது நட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லா நட்ஸையும் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் குக்கரில் ஏற்கனவே நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு குக்கரில் உள்ள ஒரு பிளேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளேட்டை நம்ம வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உங்கள்ட்ட அலுமினிய ஃபாயில் இருந்துச்சுன்னா அது இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ணி வைங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வச்சாச்சு. வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு அடுப்பை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. 20 மினிட்ஸ் நல்லா அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும் வெளியே. இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்காங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேரில் எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். அது நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ உள்ளே நல்லா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு.
இது வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப க்ரீமியாக நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு